வணக்கம் நான் உங்கள் அகில இந்திய நாடார் மகாஜன சபையின் தலைவர் கார்த்திகேய நாடர் அதாவது தொடர்ந்து திமுகவை சேர்ந்த பேச்சாளர்கள் இல்லை முக்கியமான தலைவர்கள் எம்பி போன்றவங்க வந்து நாடார்களை பற்றி ஜாதிய துவேஷத்துடன் மிகவும் கீழ்த்தனமான பேச்சுகளை பதிவு இருக்காங்க சமீபத்தில் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஆர்எஸ் பாரதி அவர்கள் வந்து மேடையில் இந்த தோல் சிலை சம்பந்தப்பட்ட விஷயத்தை பற்றி பேசும்போது சீமானவர்களின் பாட்டியை வந்து மேற்குறிப்பு காட்டி வந்து பேசுகிறாரு அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா அந்த தோல் சிலை போராட்டம் என்பது ஒரு பதினெட்டு சாதியினரை ஒடுக்குவதற்காக நடந்த ஒரு தவறான ஒரு விஷயம் அதை பற்றி பேசும்போது ஏன் சீமானவர்களினுடைய பாட்டியை பற்றி பேசணும் அதாவது அப்போ பாட்டியை பற்றி பேசும்போது அது ஒரு சமுதாயத்தை வந்து குறிப்பிட்டு பேசுகிறதா வந்து ஒரு வந்து கணக்காகுது உங்களுக்கு வந்து சீமானை பற்றி பேசணும் இல்லை சீமானை வந்து தாக்கணும் சீமானுடைய அரசியலை வந்து விமர்சனம் பண்ணால் சீமானுடைய அரசியலை விமர்சனம் பண்ணணும் எதற்கு சீமானவர்கள் வீட்டில் உள்ள பெண்களை நீங்கள் வந்து விமர்சனம் பண்ணுறீங்க ஏன்னா தோல் சிலை போராட்டம் என்பது ஒரு பதினெட்டு சாதியினருக்காக பதினெட்டு சாதியினர் நடத்தப்பட்ட ஒரு கொடுமையான தாக்குதல் அதை வந்து எதிர்த்து போராடி வெற்றி கண்டவர் வந்து ஐயா வைகுண்டர் அப்போது நீங்கள் அதை எடுத்து ஒரு மேடையில் பேசும்போது சீமானுடைய பாட்டியாருக்கே வந்து ஜாக்கெட் வாங்கி கொடுத்தது அப்படின்னு சொல்லி திரு ஆர்எஸ் பாரதி அவர்கள் வந்து பேசுகிறாங்க அதான் சொல்கிறேன் தொடர்ந்து நாடார் சமுதாயத்தை குறிப்பிட்டும் நாடார் சமுதாயத்தை சார்ந்தவர்களை குறிப்பிட்டுமே வந்து இந்த பேச்சுகள் வந்து தொடர்ந்து ஆர்எஸ் பாரதியோடைய பேச்சுகள் வந்து அமையுது நான் ஏன் இதை வந்து நம்ம திரும்ப திரும்ப நம்ம இந்த விஷயத்தை பதிவு பண்ணுறோன்னா இந்த விஷயம் வந்து ஒரு பதினெட்டு சாதிக்கு எதிராக நடைபெற்ற ஒரு பெரிய ஒரு கொடுமை அதை எடுத்து போராடி வெற்றி கண்டவர் ஐயா வைகுண்டர் அப்போ அதை பற்றி பேசும்பொழுது இந்த மாதிரி பதினெட்டு சாதியில் உள்ள பெண்களுக்கு நடந்திருக்குன்னு மேடையில் குறிப்பிடலாம் சீமானுடைய பாட்டியார் அப்படின்னு தான் அது நாடார் சமுதாயத்தை சேர்ந்த நாங்கள் வந்து அதை வந்து தட்டி கேட்க வேண்டிய சூழ்நிலை வருது அதாவது தொடர்ந்து மேடைகளில் பேசும்பொழுது திமுகவை சேர்ந்த பேச்சாளர்கள் ஒரு ஏளனமாகவும் பெண்களை அதாவது வந்து நடுவில் ஒருத்தர் பேசியிருந்தார் ஒரு மேடையில் அதாவது வந்து எங்கள் அண்ணன் போட்டார் தெரியுமா அப்படின்னு சொல்லி ஒரு பெண்ணை வந்து பேசியிருந்தார் அந்த அந்த இது கூட கனிமொழி அவர்கள் வந்து கண்டனம் தெரிவிச்சிருந்தாங்க இது போன்ற தொடர்ந்து ஒரு தவறான பேச்சுகளை மேடையில் ஏளனமாக பேசுகிறதே வந்து திமுகவினுடைய பேச்சாளர்கள் வந்து ஒரு வழக்கமாக வச்சுருக்காங்க அதாவது தோல் சிலை என்றது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு சாதிகளுக்கு எதிராக நடத்தப்பட்ட ஒரு விஷயம் அதை வந்து முற்றிலுமாக முன்னிருந்து போராடியவர் ஐயா வைகுண்டர் அவர்கள் அவர்கள்தான் வந்து அந்த போராட்டத்தை முன்னின்று நடத்தி அந்த விஷயத்துக்கு வெற்றி கண்டவர் ஆனால் இன்னைக்கு அதை வந்து திராவிட கட்சிகள் என்ன சொல்லுது நாங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது வந்து அடுத்தவர்கள் பெற்ற பிள்ளைக்கு தந்தையாகும் முயற்சியை தொடர்ந்து இந்த திராவிட கட்சிகள் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க அப்படின்றத எங்களுடைய குற்றச்சாட்டு நீங்கள் நீங்கள் செய்த சாதனைகளை சொல்லுங்கள் உங்கள் தலைவர் செய்த சாதனைகளை சொல்லுங்கள் அதை சொல்லி மக்கள்கிட்ட ஓட்டு கேளுங்க அதை சொல்லி வந்து மக்களை வந்து இது பண்ணுங்கள் நீங்கள் செய்த சமூக நீதி புரட்சியை சொல்லுங்கள் அடுத்தவர் செய்த சமூக புரட்சியை நீங்கள் செய்ததாக சொல்கிறதுனால என்ன பயன் கிடைக்க போகுது அதையுமே வந்து முற்றிலுமாக வந்து ஒரு பொய்யாகவே சொல்கிறீங்க அதாவது வந்து திராவிட கட்சி வந்து உண்மையிலே அதாவது வந்து பொய் மட்டும்தான் நாங்கள் சொல்லுவோம் ஏதாவது உதாரணம் சொல்லணுன்னா இந்த அரசாங்கம் வரும்போது நாங்கள் வந்து எந்த ஒரு விலையேற்றமும் நாங்கள் பண்ண மாட்டோம் மக்களுக்கான அரசாங்கமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அரசு வந்து ஆட்சிக்கு வந்துச்சு ஆனால் ஆட்சிக்கு வந்த உடனே மின்கட்டண உயர்வு பால் கட்டண உயர்வு வீட்டு வரி உயர்வு பஸ் கட்டண உயர்வு தண்ணி வரி உயர்வு வீட்டு வரி உயர்வு ஏன் உதாரணத்துக்கு இப்போ டாஸ்மார்க் வரைக்கும் விலை உயர்வு இந்த அரசாங்கம் கொண்டு வந்திருக்கு சரி இவ்வளோ விலை உயர்வை கொண்டு வந்த இந்த அரசு மக்களுக்கு ஏதாவது வந்து நன்மை செஞ்சுருக்காங்களா அதாவது கொடுத்த வாக்குறுதி ஏதாவது நிறைவேற்றியிருக்காங்களான்னு சொல்லி அப்படியே அப்படி மாற்றி பார்த்தோன்னா குடும்பத்தலைக்கு தரேன்னு சொன்னேன் இந்த ஆறு ஆயிரம் ரூபாய் தரவே இல்லைனும் அதாவது இது போன்ற விஷயங்கள் அதாவது நாங்கள் செய்கிறோன்னு சொன்ன நலத்திட்ட உதவிகளை இன்னும் செய்யாமல் இருக்கிறதுக்கு இது போன்ற விஷயங்களை மறைப்பதற்காகவே எதையாவது ஒரு ஜாதியை எடுத்துக்கிட்டு அந்த ஜாதியில் உள்ள தலைவர்களை பற்றி பேசுகிறதும் இல்லை அந்த ஜாதியை பற்றி கீழ்த்தனமாக பேசுகிறதும் இப்படி பேசுனா இவர்கள் செய்யும் தவறுகள் மறைந்துடும் இப்படி வந்து தொடர்ந்து ஒரு பொய்யான பிரச்சாரத்தையும் பேச்சாளர்களை வச்சு ஒரு கீழ்த்தனமான விஷயத்தையும் திராவிட கட்சி செஞ்சுக்கிட்டே இருக்குது நாங்கள் இந்த நேரத்தில் ஒரே ஒரு விஷயத்தை தான் சொல்ல கடமைப்பட்டிருக்கோம் இது போன்ற விஷயங்களை தொடர்ந்து திமுக செய்யுமே ஆனால் வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் நிச்சயமாக திமுக வந்து படுதோல்வி அடையும் ஆர்எஸ் பாரதி ஆராசா போன்றவர்கள் நிச்சயமாக நாவடக்கம் தேவை முதல்வர் இதை கவனத்தில் கொண்டு இவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அகில இந்திய நாடார் மகாஜன சபையின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன் நன்றி